ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன், அப்புறம் வந்து கமலிஸ்ரீக்கு என்ன லஞ்ச் பண்ணுறேன், என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட சேனல் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அமுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து காலையில் எழுமினதுமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து ரைஸ் தான் வந்து வைப்பேன். ஸோ இந்த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 8-9 மணி வரைக்குமே நல்லாவே வந்து தாங்கும். ஸோ இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி தான் பண்ண போகிறேன், அதுக்கு மாவும் பிணைஞ்சாச்சு. ரசத்துக்கு வந்து தக்காளி புளியெல்லாம் வந்து நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் டைமு. ஸோ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்புறம் வந்து பூரிக்கு வந்து சைடிஷ் பட்டாணி மசாலா, ஸோ அதுக்கும் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் வந்து நல்லா காம்பை எடுத்துகிட்டு அப்படியே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா, அதுவும் வந்து கீறி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து கட் பண்ணுற டைம் தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு வேலை. ஸோ கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படியே வேக வச்ச பட்டாணியும் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, ஸோ இந்த பாத்திரத்துலேயே வந்து நான் வந்து பட்டாணி மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா தோல் உரிக்கணும்ல அதுக்காக. ஸோ இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து நல்லா வந்து இடித்த பூண்டையும் வந்து அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ பூண்டை வந்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து 2 பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து தேவையான வந்து 1.5 வெங்காயம் வந்து நான் வந்து பட்டாணி மசாலாவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நல்லா வந்து வதக்கிடலாம். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்து நான் அப்படியே வதக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து வதங்கிடும். ஸோ உங்கள் குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரியான காரம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வந்து தக்காளி வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, ஸோ அதையும் வந்து அப்படியே சைடில் வந்து அப்படியே தோல் உரிச்சு வச்சுட்டேன். இந்த பட்டாணி மசாலா பார்த்தீங்க அப்படின்னா 2 இன் 1 கூட வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பூரிக்கு சைடிஷாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே வந்து மீஞ்சி போச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பானிபூரியை வந்து ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்துட்டு, ஸோ அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டு இந்த மசாலாவையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து மட்டன் மசாலா வந்து 1-2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுவும் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். மட்டன் மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ எங்களுக்கு பர்சனலாக அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வந்து பட்டாணி நம்ம வேக வச்சுருந்தாலும் அதையும் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கலாம், அதையும் வந்து 1-2 மசிச்சு அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி மசாலா கொஞ்சம் நல்லாவே திக் கிரேவியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக ஸோ இப்போ வந்து நம்ம பட்டாணி மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பட்டாணி மசாலா பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கமலிஸ்ரீக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக வந்து போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து குக்கரை வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இங்கே வந்து லஞ்சுக்கு வந்து கமலிஸ்ரீக்கு வந்து டோஃபு ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து டோஃபில் வந்து பாதி டோஃபு எடுத்து குட்டி குட்டி பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பீன்ஸு அப்புறம் வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
சாப்பரில் பார்த்திங்க அப்படின்னா கேரட்டும் குடமிளகாவும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே சைடில் பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கு வந்து மாவு உருட்டி வச்சுருந்தால அதை வந்து திரட்ட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கம்மி ஸ்ரீக்கு தான் வந்து எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா பொறுமையாக வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பண்ணி நாங்கள் வந்து அதை சாப்பிடுவோம். இப்போ வந்து டோஃபு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து மீதி இருக்கிற பெரிய வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து கட் பண்ணி வச்ச பீன்ஸு அப்புறம் வந்து கேரட் அண்ட் குடமிளகாய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்கள் குட்டீஸ்க்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கம்மிஸ்ரீக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் பிடிக்குங்கிறதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஸோ கலரும் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து அப்படியே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து அதை அப்படியே வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து வதக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சைடில் பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கு வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அப்படியே வந்து பூரியும் வந்து சைடில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ புசு புசு பூரி பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ரெண்டு கையிலையும் வந்து ரெண்டு கரண்டியை பிடிச்சிட்டு அன்றைக்கி வந்து வேலை பார்த்தேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டோஃபு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டோஃபுவை பட்டரில் வந்து வதக்கி வந்து சேர்த்துக்கிட்டாலும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். ஸோ சைட்லேயும் வந்து பூரி அப்படியே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்கள் குட்டீஸ்க்கு ஃப்ளேவர் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து சேர்த்து பண்ணலாம். ஸோ இது வந்து பிசா சாஸ் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கெச்சப் இருந்தால் அது கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் டோஃபுக்கு சேர்த்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து எப்பயுமே வந்து ரைஸ் வடிக்கும் போது உப்பு சேர்த்து தான் வந்து ரைஸ் வடிப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்தோம்ல பொன்னி அரிசி சாதம் அதையும் வந்து சேர்த்து நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டோஃபு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 3:30 ஆகுது. ஸோ சரியான வந்து மழை. ஸோ காலையிலே வந்து கருத்துட்டு இருந்துச்சு அப்படியே வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இடி இடிக்கிற சவுண்டை கேட்டு நின்று வந்து அப்படியே வந்து எங்களுக்கே தெரியாமல் கட்டிலுக்குள்ள வந்து உட்காந்துருந்தாரு. ஸோ மழை பெய்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். தகரத்தில் படுத்துனாட்டகரம் ரொம்பவே சவுண்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து ரொம்ப நாள் பக்கமாக மழையை ரசிச்சுட்டு இருந்தோம்னு சொல்லணும். ஸோ இந்த ப்ளாக் இந்த மழையோடு வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.